நாட்டின் தேசிய மொழிகளாக சிங்களம் மற்றும் தமிழ் ஆகியன காணப்படுகின்றன. உலக தொடர்பாடல் மொழியாக ஆங்கிலம் காணப்படுகின்றது. தமிழ் எவ்வாறு கற்பது, சிங்களம் எவ்வாறு கற்பது என்பது தொடர்பாக ஊடக கற்கைகள் ஒன்றியம் எங்களுக்கான யூடியூப் தயாரிப்பு மூலமாக வழங்கி வருகின்றது. அந்தளவில் நாங்கள் இன்று இரண்டாவது நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் சிங்களத்தின் புதிய சொற்கள் மற்றும் வாக்கியம் எவ்வாறு அமைப்பது என்பது தொடர்பாக பார்க்க போகின்றோம். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. நாங்கள் வந்துட்டு இன்னொரு மொழியை படிக்கும்போது எங்களோட மொழியை மறக்கக்கூடாது. எங்களோட மொழியை மறந்தால் அடுத்த மொழியை படிக்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது ஒரு சில இடங்களில் சொல்லுவாங்க, இல்லை அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மொழியை தான் இது பண்ணணும். அதாவது மொழின்றது வந்துட்டு உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். அதாவது மொழியை படிக்கும்போது உணர்வு பூர்வமாக இருக்கணும். சிங்களத்தில் சொல்லுவாங்க ஹங்கீமிங் பாஷாவை இகன கண்டோன்னு சொல்லி, அதாவது ஹங்கீமாக்தி என்றோன்னு, அதாவது உணர்வு பூர்வமாக இருக்க வேணும். பச்சையாக தமிழையோ சிங்களத்தையோ படிக்கிறது வந்துட்டு அவ்வளவு நல்லமில்லை. இவ்வளோ காலமாக இலங்கையில் வந்துட்டு சில நிறுவனங்கள் வந்துட்டு அதாவது தமிழ் மொழியை படிப்பதற்காக வேண்டி தமிழ் மொழியை கொண்டு சில சில வித்தியாசமான இதுகளை செய்து கொண்டிருந்தாங்க. இரண்டாவது மொழி படிக்கிற சிங்கள மக்களுக்கு வந்துட்டு இந்த மொழியை கொண்டு போகிறதுல தாமதம் ஏற்பட்டது. அதாவது தமிழ் மொழி உள்ளாக்கள் சிங்கள மொழியை வந்து இலகுவாக கற்றுக்கொண்டாங்க. சிங்கள மொழி பேசுகிறாக்கள் தமிழ் மொழியை கற்பதற்கு நீண்ட காலமாக போராட்டமாக தான் இருந்து கொண்டிருக்குது. இதுக்காக வேண்டிதான் நாங்கள் தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினால் இது போன்ற சிறிய சிறிய நிகழ்ச்சிகளை செய்வதன் மூலம் எங்களோட தமிழ் மக்கள் சிங்கள மக்களிடையே ஒரு நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தி அவங்களுக்கு மொழியை இலகுவாக சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக உள்ளது. உண்மையிலே சொல்ல போனால் எங்களோட தமிழ் மக்களும் ஒரு இதே பாதிப்பை தான் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால் மொழியை வந்துட்டு அவங்களுக்கு எழுத்து மொழியாக கொடுப்பதனூடாக அவங்களுக்கு சிங்கள மொழி பேச முடியாமலும் இருக்கிறது. ரைட், பெரும்பாலும் நாங்கள் பார்க்க போல 100% எடுத்துக்கொண்டால் அதில் 75% எங்களோட தமிழ் மக்கள் வந்துட்டு சிங்களம் பேசக்கூடியதாக அவங்களுக்கு இப்போ இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களோட இந்த மொழி கற்கை நெறியினூடாக அவங்க வந்துட்டு சிங்கள மொழியை இலகுவாக பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறிதாக மொழிகளை நாங்கள் வந்துட்டு சின்ன சின்ன சொற்களை எடுத்து ஒரு வாக்கியமாக அமைத்து எங்களுக்கு பேச முடியும். அடுத்த இதாக ஏவல் வினை நாங்கள் செல்வோம். அதாவது இன்னொரு ஆளுக்கு கட்டளை இடுறது. சாதாரணமாக சிங்களத்தில் எதுனா விதான பத பாவச்சிக்கணும், விதான பத பாவச்சிக்கணும். அதைத்தான் அனுப்ப உங்களுக்கு வந்துட்டு கற்பிக்க போகிறேன். இது கற்பித்தல் இல்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை படிக்க போகிறோம். ரைட், நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறேன், நீங்கள் நல்லா கேளுங்கள். முதல் நீங்கள் கேட்க வேண்டும், பிறகு பாருங்கள். ரைட், இதனூடாக கேட்பதன் ஊடாகத்தான் மொழியை வந்துட்டு எங்களுக்கு இலகுவாக படிக்கக்கூடியதாக இருக்கும். கேட்டல் அறிவை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். கேட்டல் செவிப்புலனூடாகத்தான் நாங்கள் வந்துட்டு எங்களோட மொழியை வந்துட்டு இலகுவாக கற்றுக்கொள்ள முடியும். சிங்கள மொழியை இலகுவாக கற்றுக்கொள்கிற ஒரு வழிதான் கேட்டல். ரைட், நீங்கள் கேட்க ரெடியா? ரைட், இப்போ பார்ப்போம். உதாரணமாக நான் ஒரு சில செய்கைகளை காட்டிக்கொண்டு உங்களுக்கு இந்த சொற்களை அறிமுகப்படுத்துகிறேன். நல்லா பாருங்கள், நல்லா கேளுங்கள். ரைட், ஹொந்தட்ட அஹன்னு ஹொந்தட்ட பலன், ஹொந்தட்ட அஹன்னு ஹொந்தட்ட பலன், ஹொந்தட்ட அஹன்னு சொன்னால் நல்லா கேளுங்கள், ஹொந்தட்ட பலன்னு சொன்னால் நல்லா பாருங்கள். நகிடின்னு வாடிவென்னு, நகிடின்னு வாடிவென்னு, எழும்புங்க உட்காருங்க. அறப்பெத்த பலன்னு மேப்பெத்த பலன், அறப்பெத்த பலன்னு மேப்பெத்த பலன், அரஹே பலன்னு மெஹே பலன், எளிய பலன்னு ஏத்துலே பலன், உட பலன்னு யாட்ட பலன், இஸ்ரா பலன்னு பீட்டி பாச பலன், இஸ்ரா பலன்னு பீட்டி பாச பலன். ரைட், இதில் இது என்னது? இது ஒரு
டிரெக்ஷன், அதாவது ஒரு திசையை காட்டுற ஒரு பாடமாக தான் இருக்கும் இது. இது லேசி உங்களுக்கு. முதலாவது விதானையாக நாங்கள் விதானன்னு சொல்கிறது, ஏவல் வினையாக நாங்கள் பாவிச்சது எழும்புங்க உட்காருங்க, அதாவது நகிரின்னு வாடிவெண்ண. உங்களுக்கு செய்து பார்க்க முடியும், நகிடின்னு வாடிவெண்ண. யாராவது வந்தால் நாங்கள் இதை பாவிக்கலும். மல்லி, நாங்கள் முதலாவது பாடத்தில் நான் படித்தோம், மல்லி நங்கின்னு சொல்லி, ரைட். அதாவது தம்பி, தங்க என்ற சொற்களை நாங்கள் பாவித்தோம். இப்போ அந்த அந்த சொற்களை நாங்கள் இலகுவாக இதோடு சேர்த்து எங்களுக்கு இதை பாவிக்க இலகுவாக இருக்கும். மல்லி வாடிவேன், நங்கி வாடிவேன், ரைட். இதை எங்களுக்கு பாவிக்கலும். இதுக்கு கூட இன்னும் சொற்களை நாங்கள் சேர்ப்பதனூடாக இதை ஒரு வாக்கியமாக அமைத்து கொள்ளலும். சாதாரணமாக ஒரு வாக்கியத்தில் நாலு சொற்கள் இருக்க வேண்டும், அப்போ அது சம்பூர்ண வாக்கியமாக அமையும். அதை நான் உங்களுக்கு இப்போ செய்து காட்டப் போகிறேன். இப்போ நாங்கள் பார்ப்போம். இது அறப்பெத்த பலன்னு மேப்பெத்த பலன்னு, அதாவது அந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. அருகே பலன்னு மெஹே பலன், அங்கே பாருங்க இங்கே பாருங்க. எளிய பலன்னு எத்துல பலன்னு, அதாவது வெளியே பாருங்க உள்ளே பாருங்க. உடபலன்னு யட்ட பலன்னு, இஸ்ரா பலன்னு பிட்டிப்பச பலன்னு, அதாவது மேலே பாருங்க கீழே பாருங்க, முன்னால் பாருங்க பின்னால் பாருங்க. அதாவது முன்னாலன்னு சொல்லக்குள்ள இஸ்ரா பலான்னு, பின்னாலன்னு சொல்லக்குள்ள பிட்டிப்பச பலான்னு. நாங்கள் தமிழில் இதை ரெண்டு முறையாக பாவிப்போம். முன்னுக்கு பாருங்க பின்னுக்கு பாருங்க. அதை சிங்களத்தில் பாவிக்கும் போது அந்த ட நாங்கள் தமிழில் கூ பாவிச்சோம்னா சிங்களத்தில் சொல் பாவிக்கப்படும். இஸ்ரஹாட்ட பிட்டிப்பசட், இஸ்ரஹாட்ட பிட்டிப்பசட் என்று சொல்லத்தான் நாங்கள் சிங்கள மொழியில பாவிப்போம். என்லைப்பின் அனுசரணையுடன் தேசிய மொழி கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் இந்த கற்கை நெறியை முன்னெடுத்து வருகின்றது. முதலாவது நிகழ்வில் நாங்கள் எதிர்ச்சொற்களோடு சேர்ந்த ஏவல் வினைகளை பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். இதை நாங்கள் திரும்பவும் நான் உங்களுக்கு இது பண்றேன், நீங்க நல்லா கேளுங்க பாருங்க. ரைட். அறப்பெத்த பலன்னு மேப்பெத்த பலன், அருகே பலன்னு மெஹே பலன், எளிய பலன்னு எத்துலே பலன், உட பலன்னு யாட்ட பலன்னு, இஸ்ரா பலன்னு பிட்டிப்பச பலன்னு, மாவ பலன்னு மாவ பலன்னு மாவ பலன்னு, கடைசியாக என்னை பாருங்க, என்னை பாருங்க, ரைட். உங்களுக்கு இப்போ சொல்ல முடியும், என்னை பாருங்கன்னு சொல்லி, மாவ பலன்னு மாவ பலன்னு என்னை பாருங்க. எங்கேயாவது போகும்போது நம்ம யாராவது பேசும்போது நம்மளுக்கு அவர் அவதானம் எங்கள்ட பக்கம் திரும்ப வேணும்னு சொன்னால் நாங்கள் அவரை பார்த்து நான் எங்களுக்கு சொல்ல முடியும், மாவ பலன்னு மல்லி மாவ பலன்னு, நாங்கி மாவ பலன்னு என்று இந்த சொற்களை அழகாக பாவிக்க முடியும். இதில் வந்துட்டு ஏவல் வினை, அதாவது ஒரு ஆளுக்கு நாங்கள் வந்துட்டு கட்டளை விடுறது, அறப்பெத்த, இதை வேற மாதிரிக்கும் பாவிக்கலும் எங்களுக்கு. உதாரணத்துக்கு நாங்கள் கூடுதலாக பாவிக்கிற ஒரு சொல்லு, ரெண்டு சொல் இருக்கும், அதாவது எண்ண, அதாவது போங்க வாங்க. இதனூடாக நாங்கள் இந்த செய்கையின் மூலம் நாங்கள் இந்த செய்கையில் படித்த விஷயங்களை வந்துட்டு இந்த போங்க வாங்க என்ற இதுகளுக்கும் பாவிக்க முடியும், ரைட். உதாரணத்துக்கு நாங்கள் அந்த பக்கம் போங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ அதை எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி, அதாவது அறப்பெத்தட யான் இந்த பக்கம் போங்கன்னு சொல்கிறது, மேப்பெத்தட யான், ரைட். நாங்கள் சொல்லுவோம் கூடுதலாக பார்ப்போம், எளியதே அண்ணு சொல்லி வெளியே போங்க, அத்துல்டையான் உள்ளே போங்க, உடட்டையான் மேலே போங்க, பல்லைகட்டையான் கீழே போங்க, யட்டையான்னு நாங்கள் இதை பாவிக்கிறே இல்லை. பல்லைகட்டையான்னு சொல்லி தான் நாங்கள் சிங்கள மொழியில் பாவிப்போம். தமிழ் மொழியில் வந்துட்டு கீழே போங்கன்னு பாவிப்போம். கீழே போங்கன்றது சிங்கள மொழியில் பல்லைகட்ட
யாட்ட என்ற சொற்கள் பாவிக்கப்படும். இந்த சொற்கள் வந்துட்டு சிறிய சிறிய வித்தியாசங்களுக்கும் உங்களுக்கு இந்த மொழியை பேசுவதன் மூலம்தான் எங்களுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு அபிவிருத்தி செய்து கொள்ள முடியும். ரைட், உதாரணத்துக்கு அறக்கார் நாங்கள் தமிழில் சொல்லுவோம், அந்த கார் மே புட்டுவ நாங்கள் சொல்லுவோம், இந்த கதிரை அறமேசை நாங்கள் தமிழில் சொல்லுவோம், அந்த மேசை அறமால் அந்த பூ மேமால் இந்த பூ. இப்படி நாங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு அந்த இந்த என்ற சொல்லையும் இதில் பாவிக்கலாம். ரைட், இதில் அழகாக இதை இன்னும் எங்களுக்கு டெவலப் பண்ண முடியும். ஒவ்வொரு சொற்களை பாவித்து 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 நாங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு இன்னும் அபிவிருத்தி செய்து கொள்ள முடியும். நீங்கள் வந்துட்டு சிங்கள மொழியை வந்துட்டு இலகுவாக படிக்கிறதுக்கு வந்துட்டு இதை செய்வதனூடாக இதுக்கு நாங்கள் செய்வோம். கர கர கியாண்டோனே கிய கிய கராண்டோனே செய்ய செய்ய சொல்ல வேணும் சொல்ல சொல்ல செய்ய வேணும். கர கர கியாண்ட ஓனே கிய கிய கராண்ட ஓனே என்று தான் சொல்லுவோம். இதுக்கு எப்படி மீண்டும் ஒரு முறை, கர கர கியாண்ட ஓனே கிய கிய கராண்ட ஓனே செய்ய செய்ய சொல்ல வேணும் சொல்ல சொல்ல செய்ய வேணும். நன்றி, அடுத்த பாடத்தில் சந்திப்போம். மொழி கற்கைகள் குறித்த பயனுள்ள காணொலிகளை ஊடக கற்கைகள் ஒன்றியம் தொடர்ச்சியாக எங்களுக்கு வழங்கி வருகின்றது. தொடர்ந்தும் நீங்கள் ஊடக கற்கைகள் ஒன்றியத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மிக விரைவில் மூன்றாவது நிகழ்வில் இரண்டாம் மொழியில் சுயவிவரம் எவ்வாறு கற்பது என்பது தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தர காத்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்று செல்கின்றோம்.